குழந்தை மனத்தோடு இருக்கிறவங்களுக்காக எளிமையானவர்களுக்கான சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். இதே நீங்கள் மேலே புரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை கனபூதங்கள் பூதங்கள் இருக்காங்க இல்லையா, கனபூதங்கள் அதாவது சிவனுக்கு பின்னால் நிறைய பூதகணங்கள் இருப்பாங்க, தலையில் கொம்பு இருப்பாங்க இல்லையா, அந்த கனபூதங்களில் ஒரு டவுட் வந்துச்சு, யார் இந்த உலகத்தில் முதல் முதல்ல உருவானாங்க. படைப்பு கடவுள் வந்து நம்ம பிரம்மான்னு சொல்கிறோம், காப்பு கடவுள் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க, அழிக்கும் கடவுள் வந்து சிவன் சொல்கிறாங்க. யாருக்கு யார் முந்தைய கடவுள், யார் முதல்ல வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. பேசிக்கும்போது சொன்னாங்க, இல்லை பிரம்மாவை படித்தது வந்து விஷ்ணு, விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலேருந்தான் பிரம்மா வந்தார். ஸோ பிரம்மனுக்கு அப்பன் யார், விஷ்ணு. விஷ்ணு யார், விஷ்ணுக்கு அப்பன் யாருன்னு, விஷ்ணு படைத்தது வந்து சிவன். ஸோ சிவன் தான் வந்து விஷ்ணு உருவாக்குனார், அதனால் விஷ்ணுவுக்கு அப்பன் வந்து சிவன். அப்போ சிவன் தான் மூத்தவர், சிவன் தான் முதல்ல, சிவன் வந்து விஷ்ணுவின் தந்தை, விஷ்ணு வந்து பிரம்மனின் தந்தை அப்படின்னாங்க. அப்போ விஷ்ணுக்கு அப்பன் யார், விஷ்ணு எங்கே, இந்த சிவனுக்கு அப்பன் யார், சிவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற கேள்வி வந்தது. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, நம்ம சிவன்கிட்ட கேட்கலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க. மகாதேவா, இந்த மாதிரி எங்களுக்கு சந்தேகம், உங்களோட அப்பன் யார், உங்களுக்கு யார் தகப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்லி, என்னோட தகப்பன் பிரம்மா, பிரம்மா தான் வந்து என்னோடய தகப்பன், எவன் வந்து உருவாக்குறானோ ஒரு இது, அவனுக்கு பேர் பிரம்மன் பேர். எந்த ஒரு பொருள் நம்ம வந்து இப்போ நமக்கு குழந்தைய நம்ம உருவாக்குறோனோ அதுக்கு பிரம்மன் நம்ம. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் எங்கே யார் உருவாக்கணும் பிரம்மன் என்று சொல்லப்படுகின்றான். ஸோ எனக்கோட அப்பன் பிரம்மன் அப்படிங்கிறார். இப்போ பிரம்மனோட அப்பன் யார், விஷ்ணு, விஷ்ணுவோட அப்பன் யார், சிவன், சிவனுக்கு அப்பன் யார், பிரம்மன். ஸோ இது ஒரு சர்க்கிள், இது வந்து எங்கே எது முதல்ல எது கடைசி அப்படிங்கன்னு அறுதிட்டு சொல்லிட முடியாத ஒரு விஷயம், ஒன்றுமில்லாத விஷயம், சக்தியும் முடிவாக இருக்குது. இது ஒரு சுற்று முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. ஸோ இதில் யார் மூத்தவன் யார் பிந்தியவன் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்காக, பெரிய விஷயங்களை எளிமைப்படுத்தி கொண்டாடுவோம். நமக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி கன கடவுள்கள் எல்லாம் படைக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான், மனித மூலம் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதா உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதனுடைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, யாரும் தோக்கமும் கிடையாது, எதுவும் எண்டும் கிடையாது, எல்லாமே ஒரு மாயா. ஸோ ஒன்றுமில்லாத விஷயத்தில் வந்ததான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட போதும்.